சசிகலா அவர்கள் பெங்களூரு சிறையில இருந்து தமிழ்நாடு வர இருக்க நிலையில இப்ப அவங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு பரபரப்பு தகவல் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு சீக்ரெட் உரையாடல் கூட நடந்திருக்கான் அத பத்தி இந்த வீடியோல முழுமையா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போயிருவோம் சசிகலாவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அதிமுக பிரமுகர் ஒருத்தர் போலீஸ் பாதுகாப்பு வழங்கணும்னு காவல்துறைக்கு ஒரு மனு கொடுத்திருக்காரு சொத்து குவிப்பு வழக்குல நாலு ஆண்டுகள் தண்டனை நிறைவு பெற்று விடுதலையான சசிகலா வரும் எட்டாம் தேதி தமிழகம் வராங்களாம் சசிகலாவை வரவேற்கிறதுக்காக அமமுக கட்சியின தீவிர ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வராங்க இவங்களோட வருகையை முன்னிட்டு அதிமுக நிர்வாகிகள் பல பேரும் வாழ்த்து போஸ்டர்களை ஓட்டுனாங்க இதுல தேனி மாவட்ட பெரியகுள மேற்கு ஒன்றிய அதிமுக அம்மா பேரவை தலைவர் பதவி வகிக்கிற வைகை சாந்தகுமார் அப்படிங்கிறவரு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அவங்களோட வருகைக்கு ஆதரவு தெரிவித்து மாவட்ட மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் சசிகலா அவர்களை வரவேற்று போஸ்டர்களை ஒட்டுனாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க இருந்துட்டு இப்ப சசிகலாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா காவல்துறை தலைவருக்கு தபால் மூலமா ஒரு மனுவை அனுப்பியிருக்காரு அந்த மனுவுல வர எட்டாம் தேதி தமிழகம் வராங்க சசிகலா இதனால எதிரிகள் பல பேர் இருக்காங்க இதனால இவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதாகவும் சசிகலாவோட உயிருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு அந்த மனுவுல சொல்லியிருக்காரு வைகை அணி பகுதியில இருக்கிற இந்திய தபால் துறை பதிவு தபால் மூலமா இந்த தபால் அனுப்பியிருக்காரு

ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது போரூர் முதல் பனிரெண்டு இடங்கள்ல இவங்களுக்கு வரவேற்பு அளிக்கவும் பேரணி நடத்தவும் கோரி சென்னை போலீஸ்ல அமமுக நிர்வாகி செந்தமிழன் மனு அளிச்சிருக்காரு இந்த மனுவை நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு போலீசார் இப்ப தெரிவிச்சிருக்காங்க இப்ப வந்து ரொம்பவே பரபரப்பா இருக்கு ஏன்னா இது பற்றி நிறைய பேச்சுகள் இப்ப அடிபட்டுட்டு வருது நிறையவே வந்துட்டு இப்ப அவங்களோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கறதுதான் எல்லாரும் சொல்லி வராங்க கொரோனா வந்த சமயத்திலேயே இது வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க இந்த நேரத்துல வந்து இவங்களுக்கு இப்படி வரதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எல்லாம் சொன்னாங்க திடீர்னு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு அது காரணமா மருத்துவமனையில சிகிச்சை பெற்று இப்ப குணமாகி வெளியில வந்திருக்காங்க இப்ப பிப்ரவரி எட்டாம் தேதி திங்கட்கிழமை அவர் சென்னை வருவார் அப்படின்னு ஏற்கனவே அவர் அறிவிச்சபடி சென்னை வர இருக்கிறதா சொல்றாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இது வந்து பார்த்தா இப்ப தமிழகத்துல புதிய பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு இவ்வளவு நாள் கழிச்சே இவங்க இந்த சமயத்துல வெளியில வராங்க இப்ப தேர்தல் வேற வருது அடுத்து என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது குழப்பமாகவும் செய்திகளையும் பரப்பிட்டு வராங்க சமூக வலைதளங்கள்ல பார்த்தா நிறைய செய்திகள் பரவிட்டு வருது இப்ப இவங்களோட உயிர்க்கு ஆபத்து அப்படின்னு இவங்களோட அமமுக கட்சியில இருக்கிற எல்லாரும் ரொம்பவே பரபரப்பாகவும் சொல்லி வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க இதே போல மேலும் பல வீடியோ ா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க